ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் மீண்டும் அதிமுகவை அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பாஜக வந்திருப்பது ரேசை காட்டுது இந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையுமே திரு எடப்பாடியை தவிர்த்த முன்னணி தலைவர்கள் பலருக்குமே கட்சியினர் மத்தியில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மத்தியிலே இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஐசி கே போன்ற கட்சிகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எளிதில் வீழ்த்தும் ஒரு கட்டமைப்பு என்கிற அந்த நிலை உருவாகுமே என்றால் நிச்சயமா அது ஒரு பெரிய போட்டியை ஒரு வறுமையான போட்டியை உருவாக்க இதுல ஏதாவது ஒரு சின்ன காய் நகரத்தில் எதுவும் சார் நைனா நாகேந்திரன் எஸ்பி வேலுமணி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவில் பயணப்பட்டவர் நயனர் நான் ஆமாம் அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் பஜாஜா மீது ஒரு காத்தாட நிறைய இருக்குது இந்த பலமுறை அவர் நிரூபிச்சிருக்கிற ஸோ இந்த இரண்டு பேருமே இது தொடர்பாக தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கறத எந்த மாற்று திறக்கும் இல்லை கூற்றணை தொடர்பாகவாசி ஆமாம்மா நிச்சயமா பேசியிருப்பாங்க வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்கிற குரல் எழுது என்றால் அதற்கு ஒரு தீர்வ நிச்சயம் பொதுக்குழு கண்டே ஆகணும் குரல் எழுமா எழுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் மீண்டும் அண்ணா திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் இந்த அண்ணா திமுகவிலிருந்து விளக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்று அந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்தினார் வலிமைமிக்க அண்ணா திமுக என்று வருகிற வலுவான கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணர்வாரா ஓகே ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கரண் அவர்கள் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவை பத்தி பல்வேறு செய்திகள் இருக்கு சார் சமீபத்துல பாஜக தலைமையகம் கமலாலயத்துல பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு அங்கிருந்து சில செய்திகள் வரும்போது அதிமுகவோடு நாம் மீண்டும் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு குரல்கள் வந்து பாஜகவுல இருந்தே எழுந்திருக்கு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு தனிச்சு போட்டி போட்டு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு வாக்கு சதவீதம் பாஜக வாங்கியிருக்காங்க அதிமுக கிட்டத்தட்ட ஒரு வர பெரிய சைவன் ஒரு இரு இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து சேர் வச்சுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அதிமுகவை அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பாஜக வந்திருப்பது இதை சார் காட்டுது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது முடிந்த அளவிற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ரெண்டு தரப்பிலுமே இருந்தது பாஜக தரப்பிலையும் கடைசி கட்டத்தில் கூட பியூஷ் கோயல்லாம் வந்து பேசணும் சொன்னோம் வானதி சீனிவாசன்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னோம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாதத்தால் அது நடக்கலை அதனுடைய விளைவு என்னென்னா ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த உடனே நம்ம எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சொன்னாங்க திரு தமிழிசை போன்றவர்கள் அந்த தரப்பில் இருந்தும் இந்த தரப்பில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களும் சொன்னாங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக மற்றும் அரசியல் கட்சிகள் ஒரு வலிமையான கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சி இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது அதை நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது அதை திரு எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஆனாலும் கூட அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற அந்த தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நம்மோடு வருவதற்கு பாஜக ஒரு தடையாக இருக்கிறது எனவே இவர்களை வைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி விடும் என்று கருதி வந்தார் சிறுபான்மை வாக்குகளும் கிடைக்கல வலிமையான கூட்டணி அமையல பாட்டாளி மக்கள் கட்சியை கடைசி நாள் வரைக்கும் முயற்சி பண்ணாங்க தோல்வி அடைந்துட்டாங்க பாஜக கடைசியில் எஸ்டிபிஐயும் தேமுதிகவும் மட்டும்தான் அவரோடு சேர்ந்தது அதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய சரிவு பின்னடைவு இதை உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக நிர்வாகிகளும் சரி தேசிய அளவிலான சொல்லலாமா ஆமா இல்ல அவருக்குமே கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிற போது உடன்பட்டு போவார் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே திரு எடப்பாடியை தவிர்த்த முன்னணி தலைவர்கள் பலருக்குமே மத்திய ஆட்சி கட்சியான பாஜகவனுடைய தயவும் துணையும் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இந்த இரண்டு பெரும் அரசியல் இயக்கங்களை மத்திய ஆட்சி கட்சி மாநில ஆட்சி கட்சி இந்த இரண்டுக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுப்பது என்பது நமக்கு சரியானதல்ல என்கிற கருத்தாக்கம் கட்சியினர் மத்தியில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்தியில் இருக்குது நாம் இன்னும் பல ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான வெற்றியை பெறுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பயணிக்கிற பொழுது இன்னும் வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாக்கிற்கு கூடுதல் இடங்களை பெறலாம் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க இதை தாண்டி ஒரு இருபது முப்பது இடம் நாற்பது இடம் கிடைச்சி அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ வர்றபோது கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கோர் கமிட்டி கமலாலயத்தில் வெளிப்பட்டிருக்கு இந்த நிலை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே இருக்கிறது ஒரு வலிமையான கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்போடு வைத்திருக்கிறது அங்கிருந்து யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை சிக்னலே கிடைக்கல எதிர்பார்ப்பதும் நமக்கு சரியாக வராதுங்கிறதுக்கு இதுல இன்னொரு காரணம் என்னன்னா இந்த வலுவிழந்த அண்ணா திமுகங்கிற விமர்சனம் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்தியிலே கூட ஒரு அதிருப்தியை உருவாக்கிடுச்சு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் வெளியேறிய இவர்களால் வெளியேற்றப்பட்ட அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்று வருகிற பொழுது அது ஒரு வலிமையான கட்சியாக இருக்கும் பொதுவெளி தோற்றமல்ல இயல்பாகவே அது வலிமையான இயக்கமாக தான் இருக்கும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் நிரூபணமான ஒன்று அந்த அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தினால் மட்டுமே கூட்டணிகள் வரும் என்கிற யதார்த்த நிலை இருக்கிறது அப்ப இதற்கு எதிராக இன்னும் வலிமையான கூட்டணி என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமாக இன்னும் இருக்கிற அந்த புதிய நிகழ்ச்சி கட்சி ஐசிகே போன்ற கட்சிகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எளிதில் வீழ்த்தும் ஒரு கட்டமைப்பு என்கிற அந்த நிலை உருவாகுமே என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய போட்டியை ஒரு வறுமையான போட்டியை உருவாக்கலாம் ஓகே ஸோ அதற்கான முன்முயற்சியை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களும் விரும்புகிறார்கள் பாஜகவில் வந்து சிக்னல் கொடுக்குறாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கே தலைப்புலேருந்து வரலையா சார் இல்லை இப்போ கடந்த மாதம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு திருச்சியில் பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது கேட்குறாங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதாண்டு இன்னும் காலம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தலுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் அது தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துவோம் சொன்ன உடனே அடுத்த நாளே ஜெயக்குமார் இங்க ரியாக்ட் பண்றார் மட்டும் இல்லை எந்த தேர்தலையும் இல்லை அப்படிங்கிறாங்க நாம கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால அரசியலை நான் உற்று நோக்கி வருகிறேன் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர திகைவனும் இல்லை என்கிற சொல்லாடல் காலங்காலத்துக்கு இருக்கிறது நாம் பல இடங்களில் பார்த்துருக்கோம் அதாவது பகல் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் ஒரு மணிக்கு மேலே அப்படியே போயஸ் கார்டனில் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ரெண்டு சீட்டு அதிகமாக வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் பல தேர்தல்களில் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா கடைசி நேரத்துல போய் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து தான் ஒரே ரெண்டு பேசி பண்ணுவாங்க இந்த நிலைப்பாடு என்பது எந்த அரசியல் கட்சியும் முடிந்த முடிவு என்று சொல்லவே முடியாது நீங்க இப்போதைக்கு இல்லை அதுதான் நாங்கள் சொல்ல முடியணும் எப்போதும் இல்லை என்பதை யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அரசியல் களத்தில் பார்த்திருக்கோம் எந்த பாரதிய ஜனதா கட்சியே அது ஒரு ஆண்டி பண்டாரம் அதாவது அது ஒரு பண்டாரம் பரதேச கட்சியே ஆட்டோ மாதிரி வந்து இந்த தமிழகத்தை மட்டும் இல்லை இந்தியாவே அழிச்சிருந்து திரு கருணாநிதி பேசிய அதே பாரதிய ஜனதா கட்சியோடு போய் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஒரு நாலஞ்சு மந்திரி பதவியும் வாங்கிட்டார் அதுவும் குறிப்பிட்ட இலாக்கா வேணும்னு வாங்கிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் பயணித்து கடைசி நிமிடத்தில் போய் அப்படியே காங்கிரஸ் கட்சியோடு போய் இணைந்து அங்கேயும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகிறார்கள் எனவே எந்த கட்சியுமே இதில் விதிவிலக்கு இல்லை ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் கொள்கை லட்சியங்களை தாண்டி வெற்றி முக்கியம் அதிக இடங்கள் முக்கியம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் யாரும் யாரோடும் கைகோர்ப்பார்கள் அதுக்கு அதிமுகவும் விதி ஓகே சார் சமீபத்தில் அதிமுக சார்பாக ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்துக்கு வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் போயிருந்தார் அங்கே நைனா நாகேந்திரன் அவர்களை சந்திச்சிருக்காரு தன்னுடைய மகன் திருமணத்திற்கு அழைப்பதில் வைக்கப்போனேன்னு சொல்லியிருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தான் இதில் ஏதாவது ஒரு சின்ன காய்நகரத்தில் எதுவும் இருக்கா சார் நைனா நாகேந்திரன் எஸ்பி வேலுமணி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை நிச்சயமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் தான் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாகவே திரு எஸ்பி வேலுமணி இருக்கிறார் என்னதான் திருமணம் திருமண அழைப்பதில் என்கிற சாக்கு போக்கு சொன்னாலும் கூட அங்கே அரசியல் பேசப்பட்டிருக்கிறது நான் அறிந்த வகையில் அங்கே இருக்கிற நெல்லை மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நான் பேசின வகையில் எல்லாமே சரியாக வந்துடும் இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாம் சரியாக வந்துடும் அதனால் பொறுமையாக இருங்க அடுத்த டிசம்பரா வருகிற டிசம்பர் நான் அடுத்த மாதம் அதுக்குள்ளே சரியாக வந்துடும் எல்லாம் பொறுமையாக இருங்க என்று திரு நயனார் நாகேந்திரிடம் எஸ்பி வேலுமணி தெரிவித்து வந்ததாக அவங்க தரப்பில் நமக்கு தகவல் கிடைச்சது அதனால் அந்த எண்ணமும் உணர்வும் இப்போ அதிமுகவில் பயணப்பட்டவர் நெய்னர் சாப்ட் கார்னர் இருக்கு அதிமுக மேல அதே மாதிரி எஸ் பி வேலுமணிக்கும் பாஜக மீது ஒரு சாப்ட் கார்னர் பலமுறை அவர் நிரூபிச்சிருக்கிறார் ஸோ அந்த இரண்டு பேருமே இது தொடர்பாக தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை கூட்டணி தொடர்பாகவா சார் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக பேசியிருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒரு சில செய்திகள் பார்க்கும்போது வந்து கட்சி மாறுவதற்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உள்ளாக வந்துகிட்டு இருக்கு அது தொடக்கத்திலிருந்தே அது மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தனக்கான முக்கியத்துவத்தை தரவில்லை என்று உணர்கிறார் எனவே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே இணைந்து பயணிக்கலாம் என்கிற அந்த பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்களில் மற்றவர்களில் ஒரு யூகங்களாக தேசியமாக இருக்க செய்தி வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் தெரியலை அவர் இது தொடர்பாக திரு வேலுமையிடம் பேசினாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை எது எப்படியோ டிசம்பர் பதினைந்தாம் தேதி பொதுக்குழுவில் ஏதாவது ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் ஓகே சார் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் கட்சி வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வெற்றி வேண்டும் என்கிற பொழுது எந்த வியூகத்தையும் வகுத்து அவர்கள் பயணிப்பவர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் மீண்டும் அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் இந்த அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்தி கட்சியை வந்துபடுத்தினால் வலிமை மிக்க அதிமுக என்று வருகிற பொழுது வலுவான கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணர்வாரா ஓகே வாப்போம் சார் குறிப்பாக நீங்கள் வந்து அதிமுகவுடைய முதல்கட்ட தலைவர்களோடு நெருக்கமாக பேசக்கூடிய நபர் தான் பொதுக்குழு வேலை டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரை போகுது இது தொடர்பாக ஏதாவது செய்திகளை கசிய விட்டுருக்காங்களா அதிமுக தரப்பில் இருந்து அதாவது கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதை தொடர்ந்து அவசர செயற்குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளிடம் கீழே அரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை சேர்க்க வேண்டும் மீண்டும் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி சொல்லி தான் அனுப்புறாங்க ஆமாம் அனுப்பிச்சிருக்காங்க அது அவங்களே அங்கே கூட்டத்தில் நமக்கு தெரியும் அதை பற்றி நான் பேசியிருக்கோம் ஆமாம் அதே போன்ற ஒரு நிலையை இந்த பொதுக்குழுவிலும் அப்படி யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது என்கிற விஷயத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களிடம் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கல ஆய்வு கூட்டமே குழுவே போனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது சரி ஆனால் அது வேற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் சொல்றேன் இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கைகலப்பு அடிதடிங்கிற அளவுக்கு போகிற போது கட்சியினுடைய கட்டமைப்பில் ஒரு சிதைவு ஏற்பட்டு விட்டதோ கட்சி கட்டுப்பாட்டு கட்டுப்பாடு என்பது கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கை நழுப்பி போயிடுச்சோம் அப்படிங்கிற மாதிரியே என விஷயங்களை வெளிப்படுத்துறது தான் இந்த மோதல் என்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகே எனவே இதை இப்போதே உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் இதை தாண்டி கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை நடத்தி முடித்து விட்டு தான் பொதுக்குழுவை நடத்துறதாக கடந்த கூட்டத்திலே சொல்லிடுவோம் விரைவில் அறிவிப்பு வரும் தேர்தலுக்கு தயாராக இருக்கு அறிவிப்பு அந்த மாதிரியே தெரியலையே இல்லை இல்லை அப்போ அதுக்கு முன்னதாக இந்த கல ஆய்வு இவங்க போட்டதில் கலவரான உடனே இனி உட்கட்சி தேர்தல் நடத்தினா இதை விட மோசமான விளைவுகளை கட்சி சந்திக்க வேண்டும் என்று கருதிதான் உடனடியாக பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அடிதடி கலவர இதனுடைய நீட்சியாக பொதுக்குழுவிலையும் ஒரு குரல் எழுந்தால் ஒன்றிணைய வேண்டும் முளக்கி வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்கிற குரல் எழுது என்றால் அதற்கு ஒரு தீர்வை நிச்சயம் பொதுக்குழு கண்டே ஆகணும் குரல் எழுமா எழுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஓகே சார் அந்த ஆறு பேரையும் தாண்டி பல்வேறு மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா நிச்சயமாக இதுல என்னன்னா மிகப்பெரிய வேதனைக்குரிய அம்சம் அந்த ஆறு பேர் சந்தித்தது பேசியது நூறு சதவீதம் உண்மை பொய்யுங்கிறாரு அதான் சொல்ல வரேன் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துகிறவர் கட்சியினுடைய உயர் பொறுப்பான பொதுச் செயலாளர் என்கிற அந்த பதவியில் இருப்பவர் தன்னுடைய சகாக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைமை செயலாளர் கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர்கள் என்கிற உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் பல தேர்தல் களங்களை கண்டவர்கள் அவர்கள் வந்து சந்தித்ததையே பச்சை பொய் என்று சொன்னால் இது ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பா அழகா என்கிற கேள்வி அவர்கள் பற்றியில்தே இருக்கிறது

இந்த ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பொதுக்குழு உறுப்பினருடைய மனச்சாட்சியாக திரு எடப்பாடி இல்லை எனவே அவர் எடுக்கிற அந்த ஒற்றை முடிவு என்பதை எவரும் ஏற்க மாட்டார்கள் நிச்சயமாக பொதுக்குழுவில் இது தொடர்பான கலவரம் வெடிக்கும் என்பதுதான் நான் சொல்லணும் சார் அதிமுக ஒரு கேர்லஸ் பேஸ்டு ஒரு பார்ட்டி இந்த ராணுவ கட்டுப்பாடோடு அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்கன்னு நாம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஜெயலலிதா காலங்களில் கண்கூடாவே பார்த்துருக்கோம் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூசல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க க மூத்த நிர்வாகிகள் அதே போல் முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னால் இவ்வளோ பெரிய ஃபைட் வந்திருக்கே சார் அப்படின்னா தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தலைமை எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை தொண்டர்களிட்ட பிரச்சனை இருக்கா இல்லை தொடர் தோல்வியின் காரணமாக தொண்டர்கள் சோர்வுல இருக்காங்களா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மிக அணுக்கமாக இருக்கிற அப்படிங்கிற முறையில் இதுவரையிலும் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சரி அதை அடுத்து ஒரு இருபத்தெட்டு முப்பது ஆண்டுகளாக கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா இருந்தார் அவர்களுடைய அணுகுமுறை என்பது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தொண்டனை கூட நான் இழக்க மாட்டேன் என்று தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த அனைவரையுமே மீண்டும் இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக சொல்லி கைகளிலே அதிமுக கொடியை பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதற்கு எதிரான குரல் எழுந்தது அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அன்றைய தினம் முன்னணியினராக இருந்த கோவை செழியன் ஜி விஸ்வநாதன் ஊ பில்லப்பன் விருதுநகர் சீனிவாசன் புலவர் இந்திரகுமாரி போன்ற முன்னணியினர் அன்றைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பொதுக்குழுவிலே கருத்து சொன்னாங்க அவர்கள் அனைவரையும் பேச விட்டார் அவருக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சி சோமசுந்தரன் ஆஞ்சில் மனோகரன் கா காளிமுத்து திருப்பூர் மணிமாறன் போன்ற அவங்களுக்கு இவங்க ஒரு ஆறு பேர் பேசுகிறாங்க அவங்க ஒரு ஆறு பேர் ஆதரவு நிலைப்பாட்டில் திரும்ப வாக்கெடுப்பு நடத்தி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுப்படி தான் கட்சி செயல்பட வேண்டும் என்கிற முடிவை எடுத்ததற்கு பிறகு இந்த ஆறு பேர் உண்மையான அண்ணா திமுக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க கோர்ட் வரைக்கும் போகிறாங்க கொடி எங்களுது சின்ன எங்களுதுன்னு எதுவுமே நடக்கலை மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் எல்லோருமே வந்துட்டாங்க திராடம் அவர்களை அரவணைத்து கொண்டு போகிறாங்க அதுக்கும் முன்னே போனுவைங்களேன் எழுபத்தி ரெண்டுல திரும்ப திமுகவில் இருந்து பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்ற போட்ட பொழுது நாவலர் நெடுஞ்சலியன் பாவு சமுக ராகவானந்தா ராசாராம் மாதவன் போன்ற முன்னணியினர் மிக கடுமையான விமர்சனம் எம்ஜிஆருக்கு எதிராக அப்படி விமர்சித்தவர்கள் இங்கே வந்த பொழுது அவர்களை அரவணைத்து கட்சியின் ஆக்குறார் பாவுசாவு பொதுச்செயலராக்கிறார் நாவலர் பொதுச்செயலராக்கிறார் ராகவானந்தத்தை ஆக்குறார் ராஜாராம் போன்றவர்களுக்கு பதவிகள் கொடுக்கிறார் கட்சியின் பொருளாராசே மாதவன் காராசாராமுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்குறார் நீக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவர்களை நாங்கள் சேர்க்கவே முடியாதுன்னு இன்னைக்கு எடப்பாடி சொல்கிறார் செல்வி ஜெயலலிதா நீக்கப்பட்ட அத்தனை பேருமே கொண்டு வந்தார் நால்வரணியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் நாவோட நெடுஞ்செலியம் பள்ளுட்டு ராமச்சந்திரன் திரணவாக்கரசர் அரங்கநாயகம் போன்ற அந்த நால்வரணி அவர்களும் திரும்ப வர வைக்கிறாங்க நீங்கள் போட்டி அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி தொடங்கிய துணிதார காலகட்டத்தில் வருது எம்ஜிஆர் அண்ணா திமுக புரட்சித்தலைவர் திமுக என்று மூத்தவர்கள் வெளியேறினார்கள் மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அழைத்து அவர்களுக்கும் கட்சியில பொறுப்பு கொடுத்தவர் தான் சில நேர்வு தான் இந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய அணுகுமுறை திரு எடப்பாடிட்டு விமர்சனம் பண்றாங்க யாருமே இல்ல ஓபிஎஸ் கூட யாருமே இல்ல சசிகலா கூட யாருமே இல்ல அப்படிங்கிறாரு ஏங்க தனியா ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்குறாங்க இன்றைக்கும் அவர் போற இடங்கள்ல குறைந்தபட்ச ஆட்கள் நான் என்ன சொல்றேன் நம்ம தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திமுக அவருடைய வெற்றி வாய்ப்பை ஆட்சி அதிகாரத்திற்குரிய வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பது எத்தனை சதவீதம் ஒன்றரை சதவீதத்திலிருந்து மூணு சதவீதம் தான் ஆக ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு மூன்று நாலு சதவீதம் அமமுக நிரூபிச்சுட்டு இப்போ ஒன்று ரெண்டு சதவீதம் தான் இருக்குது வேற திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு அந்த டெல்டா மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் மத்திய மண்டலத்தில் ஒரு செலவு செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சதவீதம்னு வச்சுங்களேன் நீங்கள் புதுசாக இளைஞர்களை சேருங்க நமக்கு ஆதரவு நிலைப்பாடாக புதிய அரசியல் கட்சிகளை கொண்டு வாங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கிற கட்சிகளை கூட்டணி சேர்க்குறீங்க காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த ஒரு ஆறு ஏழு சதவீதம் வெளியில் இருக்குல்ல அவங்கள கொண்டு வர்றதில் உங்களுக்கு என்ன சிரமம் எந்த சிரமமும் இல்லை எனவே தான் நான் சொன்னேன் இந்த பிடிவாதத்தை தளர்த்துகிற ஒரு தியாகத்தை எடப்பாடி செய்தாலே கட்சி வலுப்படும் கட்சி வெற்றி பெறும் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சி தொண்டர்களுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஏற்படும் அவர்கள் திமுகவுக்கு எதிராக களமாடுவார்கள் வெற்றி சாத்தியமில்லை என்று கருதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மனச்சோர்வு அடைந்து போயிட்டாங்க கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு சரியில்லை அவருடைய அவர் செல்லுகிற பாதை சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு கட்சி தலைமைக்கே பாடம் புகட்டுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்குது

புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவோட ஒரு ஆளுமை அவங்கள விட நிர்வாகத்திறன் மிக்கவர் அப்படி எல்லாம் ஆனால் இல்லைன்னு அவரே சொல்கிறாரு சார் எடப்பாடியே சொல்கிறாரு ஆமாம் இல்லை அவரை சுற்றி சார்ந்து இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் இப்போ அவரே ஐடி மீட்டிங்கில் சொன்னார் பத்து சதவீத வாக்குகளை நம்ம இழந்திருக்கிறோம் அதுக்காக எல்லாத்தையும் ஐடி விங்கு வலைத்தளங்கள் இதில் எல்லாம் போங்க இளைஞர்களை பூரா சேருங்க அப்படின்னு இதை முன்னாள் அமைச்சர் எஸ்பி சம்மதம் சொல்கிறார் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே போயிட்டாங்கப்பா இளைஞர்கள் போகிறான் விஜய் பக்கம் சீமான் பக்கம் போயிட்டாங்க நம்ம அவங்களையே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார் இந்த வெளிப்படையான கருத்து என்பது கட்சியினுடைய முன்னணியில் எல்லார் மத்தியிலேயுமே இருக்குது ஆக இருக்கிற வாக்குகளை நம்மோடு தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த முயற்சியை கூட திரு எடப்பாடி செய்யவில்லையே என்கிற ஆதங்கம் கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் இப்போ உறுப்பினர் கார்டு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரெண்டு கோடி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எல்லாத்தையும் போய் சேர்த்துட்டு பல இடங்களில் போய் சேரவே இல்லை நீங்கள் காடை எடுத்துகிட்டு போய் நிர்வாகிகள் கொடுக்க போகிறப்ப மொதல் கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்போ அந்த காடை வச்சு நாங்கள் போய் ஆட்டை ஓட்டு கேட்க போகிறோம் ஒன்று சேர்த்து விட்டு வாருங்கள் என்கிற குரல் எழும்பி இருக்கிறது நீங்கள் உசுணம்பட்டி பக்கம் எழுமலைன்னு ஒரு கிராமத்தில் ஆர்பி உதயகுமார் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பேசுகிற போது இந்த கார்டு விநியோகம் சொல்கிற போது கட்சி நம்ம நல்லா இருக்கும் இல்லைங்களா பண்ணி விநியோகம் பண்ணுங்க அப்படிங்கிற போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்படி கட்சியை வந்து நாலு பிரிவாக மூணு பிரிவாக போகிறீங்க கரை வெட்டி கட்டிட்டு போக முடியலப்பா நீ எங்கே இருக்க ஈபிஎஸ் இருக்கா ஓபிஎஸ் இருக்கா சசிகலாட்டா இருக்கா தினகரண்ட இருக்கியா இன்னொருத்தர் இருக்கார் கேசி பழனிசாமி இன்னும் தலைவர் எம்ஜிஆர் கட்சியில் நான் ஒன்று இடைக்கிறேன் அவர்கிட்ட இருக்கேன்னு கேட்குறாங்க இந்த நிலை அசிங்கமாக இருக்குது கட்சியை முதல் ஒன்று சேர்த்துட்டு வாங்க எல்லா இடங்கள்லேயும் இது இருக்குது இதனுடைய நீட்சியாக உள்ளுக்குள்ள இந்த விஷயம் தான் இப்ப கலைபரமாக வெடிச்சிருக்கு இது பொதுக்குழு வெடிக்குமா பொதுக்குழுவில் இது தொடர்பான ஒரு முடிவை எடுக்கலைன்னா நிச்சயம் அங்குமே வெடிப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இதுவரையிலும் கட்சியினுடைய முன்னணியினர் மத்தியிலே கடந்த காலங்களில் பொதுக்குள்ள தான் மிகப்பெரிய கலவரங்கள் விடுத்திருக்கு பெரிய அளவில் பெரிய அளவில் இருக்கு நிச்சயமாக இதுல ஒரு இந்த டிசம்பர் பதினைந்துல ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று கருதலாம் ஓகே சார் பார்க்கலாம் சார் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு பொதுக்குழுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் அடிக்க காத்திருக்குன்னு சொல்றீங்க நாட்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு இருக்குன்னு பார்க்கலாம் சார் நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கிறேன் சார் நன்றி நன்றி